Hi students, வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயல் ஐந்துல பயிற்சி 5.3ல் நான்காம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க நான்காம் கணக்குலனா, பின்வரும் பட விளக்கப்படத்தில் ஒரு பட விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்தில் வெவ்வேறு நாட்களில் 6ஆம் வகுப்பு மாணவர்களில் பள்ளிக்கு வருகை புரியாதவர்களின் எண்ணிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. திங்கக்கிழமை எத்தனை பேர் வரல, செவ்வாய்க்கிழமை எத்தனை பேர் வரல அப்படின்னு வாரத்தில் இருக்க 6 நாட்களையுமே கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமை எத்தனை பேர் வரல, செவ்வாய்க்கிழமை எத்தனை பேர் வரல அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பட விளக்கத்தில் ஒரு படம் எத்தனை மாணவர்களை குறிக்குதா, 4 மாணவர்களை குறிக்கிறது. இப்படி ஒரு ஆள் ஒரு மாணவனுடைய படம் போட்டால் அது எத்தனை பேரை குறிக்குது, 4 மாணவர்களை குறிக்குது. அடுத்தது இதுலேயே அரை மாணவன் அப்படி குறிச்சா அது எத்தனை பேரை குறிக்குதா, 2 மாணவர்களை குறிக்குது. அரைப்படம் வந்து 2 பேர்த்தையும், முழு படம் 4 பேரையும் குறிக்குது. அப்படின்னா இதற்கு நீ ஒரு பட்டை வரைபடம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பட்டை வரைபடம் வரைய போறோம். இப்ப பாருங்க, இந்த பக்கம் கிடைமட்டமா இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிற போறோம், கிழமைகள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எடுத்துக்கிடுவோம். இந்த பக்கம் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா, திங்கள் ஓகே, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இது சனி. ஏன் வெள்ளிக்கு ஒரு இதுமே போடலைன்னா, வெள்ளிக்கிழமை ஒருத்தர் எல்லாருமே வந்துட்டாங்க, வராதவங்க யாருமே இல்லை, அதனால அது ஜீரோவோட அப்படியே நம்ம நிப்பாட்டிடுவோம். அந்த வெள்ளிக்கிழமை பாருங்க, எந்த பட்டை வரைபடம் நான் வரையலை. ஏன், வெள்ளிக்கிழமை யாருமே வராமல்ல, எல்லாருமே கிளாஸுக்கு வந்துடுறீங்க. திங்கக்கிழமை ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருந்தாங்க, பர்சன் மட்டும். ஒரு பர்சன் எத்தனை மாணவர்களை குறிக்குது, 4 மாணவர்கள். அப்போ திங்கக்கிழமைக்கு நேராக 4 வரைக்கும் பட்டை வரைபடம் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை அரை படம் தான் கொடுத்துருந்தாங்க, அரை படம் கேல 2 மாணவர்களை குறிக்கும். ஓகேவா, அடுத்தது புதன்கிழமை 3 ஆள் கொடுத்துருந்தாங்க, 3 பர்சன் போட்டிருந்தாங்க, அதுக்கு முவிரண்டை 6. அடுத்து வியாழக்கிழமை 4 பர்சன் கொடுத்துருந்தாங்க, 8 குறிக்கும், 8 மாணவர்கள் வியாழக்கிழமை வரல. வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துடுறீங்க, வருகை புரியாத மாணவர்கள் யாருமே இல்லை. அப்போ இந்த பக்கம் நான் இந்த செங்குத்தில் வருகை புரியாத மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகேவா, இந்த பக்கம் மாணவர்கள் எண்ணிக்கை, வராத மாணவர்கள் எண்ணிக்கை, இந்த பக்கம் கிழமைகள் வாரத்தின் நாட்கள். இங்க என்ன எழுதணும், அப்ப அளவு திட்டம் எழுதணும் இல்லையா, நம்ம அளவு திட்டம் ஒரு அளவு சீக்வல் டு ஒரு மாணவனை குறிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா, அடுத்தது சனிக்கிழமை பாருங்க, மொத்தம் 14 பேர் வரல. எப்படி 14 பேர்னா, 3 முழு படம் 1 அரைப்படம். 3 முழு படம்னா என்னது, 3 × 4 முன்னாங்க 12 பிளஸ் 1 அரைப்படம், அரைப்படத்துக்கு 2 தான். அப்போ 12 + 2 மொத்தம் எத்தனை பேர், சனிக்கிழமை வராதவங்க 14 பேர். ஓகேவா, சனிக்கிழமை வராத மாணவர்கள் 14, வியாழக்கிழமை வராதவங்க 8, வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துடுறீங்க, அதனால எந்த இதுவும் நான் குறிக்கலை. புரியுதா, இந்த மாதிரி பட்டை வரைபடம் நம்ம கரெக்டாக வரையணும். முதல்ல அவங்க கொடுத்துருக்க பட விளக்கப்படத்தை கரெக்டாக பார்க்கணும். ஒரு பையனை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பேரை குறிக்குது, 4 மாணவர், ஒரு ஃபிகர் வந்து 4 பேரை குறிக்குது. அப்போ பாதி வந்து 2 மாணவர்களை குறிக்குது. அப்போ முதல்ல 4ங்கையில் ஒரே ஒரு படம் கொடுத்துருந்தாங்க திங்கக்கிழமை, அடுத்தது செவ்வாய்க்கிழமைக்கு பாதி கொடுத்துருந்தாங்க, அது 2 மாணவர்களை குறிக்குது, 2 போட்டிருக்கேன். அடுத்து புதன்கிழமை 3 படம் இதே போல் கொடுத்துருந்தாங்க, அப்போ 2 படம் கொடுத்துருந்தாங்க. அப்போ 2 படங்கையில் 2 × 4 8 மாணவர்கள் வரல வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துடுறீங்க, ஒரு சின்ன கோடு மட்டும் கொடுத்துருந்தாங்க, அந்த இதில் எந்த இதுவுமே இல்லை. பட் சனிக்கிழமை பாருங்க எப்படி கொடுத்துருந்தாங்க, 3 முழு படமும் 1 அரைப்படமும் கொடுத்துருந்தாங்க. 3 முழு படத்துக்கு முன்னாங்க 12 பிளஸ் 1 அரைப்படத்துக்கு 2, 12 2 14 மாணவர்கள் சனிக்கிழமை வரலைங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா,